रघविहगराजस्यन्दनान्दोलिकादिष्वधिकमधिकमन्यामात्मशोभां दधानम् अनवधिकविभूतिं हस्तिशैलेश्वरं त्वाम् अनुदिनमणिमेषैर्लोचनैर्निर्विषेयम्। 48வது பத்தியம் ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்து. அனிபிருத பரிரம்பை ராஹிதாம் இந்திராயாகன்னு தொடங்குற 47வது பத்தியத்தில் அந்த வரதன் எப்பொழுதும் என் உள்ளத்தில் உறைந்திட வேண்டும் சாதிச்சார். எப்படிப்பட்ட வரதன்னு கேட்டால், பிரதி தினமும் கார்த்தால் அவனை போய் சேவிக்கிச்சு, அவனுடைய கழுத்தில் திருக்கழுத்தில் அடையாளம் இருக்குமா, பூர்வ ராத்திரியில் தாயார் தங்க வளையல்களை போட்டு அவனை இருக்க அணைச்சிக்கிறாளாம். அப்போ அந்த தழும்பு ஏற்படுறதான், அந்த தங்க வளையல் அவனோட திருக்கழுத்தில் படும்போது வளையல் தழும்பு ஏற்படுறதான். அப்படிப்பட்ட அந்த கணக்க வளைய முத்ராம் ததானக கண்டதேஷே, கழுத்து பகுதியில் அந்த அடையாளத்தை தாங்கிக் கொண்டிருப்பனாக இருக்கக்கூடிய அந்த வரதன் நித்தியமும் அந்த சேர்த்தி விசேஷம் எனது உள்ளத்துள் உறைந்திட வேண்டும் சாதித்தார். இந்த 48வது பத்தியம் ரொம்ப சுவாரஸ்யமான பத்தியம். என்னென்னு கேட்டால், சம்பிரதாயத்தில் கோவில்களில் நடக்கக்கூடிய உற்சவங்கள் தான் பெரிய அட்ராக்ஷன். அது பிரம்மோற்சவம் ஆகட்டும், பைத்திரோற்சவம் ஆகட்டும், முக்கியமாக பிரம்மோற்சவம்ன்றது எல்லாரையும் ஈர்க்கிறது, பசங்க பெரியவா எல்லாரையும். அதில் அந்த புறப்பாடு ரொம்ப விசேஷமானது. பல பல வாகனங்களில் அந்தந்த பெருமாளை வேலை பண்ணிட்டு போய் அந்த ஊர் அந்தந்த ஊர் பக்தால் வந்து கொண்டாடுறார். காஞ்சிபுரம்னு சொல்லிச்சு அந்த பிரம்மோற்சவம் ரொம்ப விசேஷமானது, காஞ்சி பிரம்மோற்சவம். இன்றைக்கி எப்படி நம்ம பார்க்குறோமோ, குதிரை வாகனம் என்ன, கருட வாகனம் என்ன, அது அப்படியே சுவாமி அந்த காலத்தில் அவர் சேவிச்சதை இந்த பத்தியத்தில் விண்ணப்பம் பண்ணுறார். அது நினைக்கச்சேவே மெய் சேர்க்கிறது. என்னென்னா, அப்படியே விடாமல் அது நடந்துகிட்டே இருக்குது அந்த உற்சவங்கள்லாம். அதே மாதிரி வாகனங்கள் அதை சுவாமி அவர் அனுபவித்த காலத்தில் வச்சுட்டு அதை எழுதியிருக்கார். துரக விஹக ராஜ செந்தன ஆந்தோலி காதிஷு. துரகன குதிரை, குதிரை வாகனம் அர்த்தம். விஹகராஜன்னு சொன்னால் கருட வாகனம். விஹங்க விஹக எல்லாம் பறவைகள், ராஜனை அதில் பெஸ்ட்னு வச்சுக்கணும், அது கருடன். செந்தனன்னு சொன்னால் தேர், திருத்தேர். ஆந்தோலிக்கான்னு சொன்னால் அந்த ஆடும் பல்லக்குன்னு சொல்கிறா, ஆள்மேல் பல்லக்கு ஆடும் பல்லக்குன்னு சொல்கிறா. ஆதிஷுனா முதலியவற்றில், சூரிய பிரபை சந்திரபிரபைலாம் எடுத்துக்கலாம். அதில் இவைகளில் ஆதிஷுன்னு சொன்னது இப்போது துரக விஹக ராஜ செந்தனான் தோலிகாதிஷுன்றது ஒரே பதம், சமஸ்தபதம். அவைகளில் சப்தமி பக்தி பகுவச்சனம். இதில் அந்யாம் ஆத்மசோபாம் அதிகம் அதிகம் ததானம். அந்யாம் ஆத்மசோபாம் சொன்னால் வெவ்வேறு, ஒவ்வொரு வாகனத்துலேயும் ஒரு சிறப்பு இருக்குது, ஒரு ஒரு வாகனத்துக்கும் ஒரு அழகு இருக்குது. அப்படி அந்யாம்னா வெவ்வேறான ஆத்மசோபாம், தன்னுடைய திருமேனி அழகை அவன் அந்த வரதன் அதிகம் அதிகம் ததானம். ஒவ்வொன்றிலையும் பார்த்தா இன்னொன்று அழகாக இருக்குது, எதையும் விட முடியல. அதுக்கு அந்த வாகனத்தை பார்த்தா இந்த வாகனம் அழகாக இருக்குது, இதை பார்த்தா அது அழகாக இருக்குது. அந்த மாதிரி அதிகம் அதிகம் ததானம், மேலும் மேலும் அதிகமாக ததானம்னா தரிப்பவனை அப்படின்னு அர்த்தம். கண்ட தேஷே ததானகன்னு போன பத்தியத்தில் பார்த்தோம். ததானகன்றது அந்த தத்தே, அதோட சாணாச்சி பத்தியம் அது, தரிப்பவன் அப்படின்னு அர்த்தம். இங்கே தரிப்பவனை அனவதிக விபூத்திம் ஹஸ்திசைல ஈஸ்வரம். அவன் யாருன்னு கேட்டால், அனவதிக விபூதிம். அவதின்னு சொன்னால் ஒரு எல்லை, ஒரு லிமிட். அனவதிகன்னு சொன்னால் லிமிட்லெஸ்ன்னு அர்த்தம். விபூதிம், அப்படி எல்லையற்ற ஒரு செல்வத்தை உடைய, விபூதிகளை உடைய ஹஸ்தி ஷைலே ஈஸ்வரம். ஹஸ்தி ஷைலேஸ்வரம் சந்தினால ஷைல ஈஸ்வரம் ஷைலேஸ்வரம். அந்த அத்திகிரி பெருமானை, அத்திகிரி நாயகனை, துவாம் யார், அவன் யார், நீ உன்னை, அந்த உன்னைன்னு சொல்ல போகிறார். துவாம்க்கு இந்த ரெண்டு விசேஷமாச்சு. அப்படிப்பட்ட உன்னை அனிமேஷைஹி, அனிமேஷ நிஷேவனீய மக்ஷ்ணோகோன்னு அங்கே கோபால விஷயத்தில் அனுபவித்தோம். கண் கொட்டாமல் அர்த்தம், கண் கொட்டாமல் இமை கொட்டாமல் லோச்சனைஹி, அனிமேஷைஹி லோச்சனைஹின்றது, லோச்சனைஹிக்கு அனிமேஷைஹின்றது விசேஷனம். திருத்தியா பகுவச்சனம், கண்களால், லோச்சனம்னா கண், லோச்சனைஹின்னு சொல்லிச்சு கண்களால்.
இமை கொட்டாத கண்களான அர்த்தம் ரெண்டுத்துக்கும். விசேஷம் எப்படி இருக்கோ விசேஷம் அப்படி இருக்கணும். அனுதினம் நிர்விசேயம், அனுதினம்னா ஒவ்வொரு நாளும், தினே தினே பிரதி தினம்னு அர்த்தம், ஒவ்வொரு நாளும் தினந்தோறும். நிர்விசேயம், நிர்விசேயம்னு சொன்னால் அனுபவிப்பேனாக, இது விதிலிங்கு பவேயம் மாதிரி ஒரு ஆசையை வெளிப்படுத்துறது. அப்போ அன்வைத்த ஒருத்தர் பார்த்தோம்னா, துரக விஹக ராஜ சந்தனான் தோலிகாதிஷு அந்யாம் ஆத்மசோபாம் அதிகம் அதிகம் ததானம் அனவதிக விபூதிம் ஹஸ்தி சைலேஸ்வரம் துவாம் அனிமேஷைஹி லோச்சனைஹி அனுதினம் நிர்விசேயம். துரக விஹக ராஜ சந்தன ஆந்தோலிகா ஆதிஷு, துரகன்னு சொன்னால் குதிரை, எல்லாத்துக்கும் வாகனத்தை கூட சேர்த்துக்கணும். விஹகராஜன்னு சொன்னால் கருட வாகனம். அந்த கருட வாகனத்தை போது எஸ்பெஷலாக சொல்லணும்னா, அந்த கார்த்தால காலங்கார்த்தால இந்த கோபுரவாசலுக்கு வந்து அந்த கட்டி கற்பூரத்தை ஏற்றி வெளில வந்து ரெண்டு கொடையை போட்டுண்டு அதெல்லாம் அனுபவித்தவளுக்கு நல்லா ஸ்புரிக்கும். அப்படி வெளில வருவார். அதே மாதிரி சந்தனன்னு சொன்னால் தேர், திருத்தேருக்கு 7:30 மணிக்கு கிட்டத்தட்ட அங்கேருந்து வரதர் புறப்பட்டு அந்த தேருக்கு வருவார். விறு விறு விறுன்னு காஞ்சி நடை, நடை ரொம்ப ஃபேமஸ்ஸு. திருப்பதிக்கு கொடை சொல்லுவார், அந்த மாதிரி இல்லை வடையை சொல்லுவார், அந்த மாதிரி அந்த நடை ஸ்ரீரங்கத்து நடைக்கு சிறப்புண்டு, காஞ்சிக்கு கொடை சொல்லுவார். அதே மாதிரி இந்த தேருக்கு எஸ்பெஷலி வரதன் இழைச்சி அவ்வளோ வேகமாக வெளியாகும். ஏன்னா நடைன்றது ரங்கநாதர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆந்தோலிகா அதிஷுன்னு சொன்னால் ஆந்தோலிகானா ஆடும் பல்லக்கு. எப்படிப்பட்ட முதலியவைகளில் அந்யாம் ஆத்மசோபாம் அதிகம் அதிகம் ததானம், வெவ்வேறான ஒரு அழகை வெளிப்படுத்துபவனாக மிக அதிகமாக தரிப்பவனாக இருக்கக்கூடிய உன்னை அர்த்தம். அனவதிக விபூதிம், எல்லையற்ற விபவங்களை உடையதான ஹஸ்திசைலேஸ்வரம் துவாம், ஹஸ்திசைல அத்திகிரிநாதனான உன்னை, அனிமேஷைஹி லோச்சனைஹி இமை கொட்டாத கண்களால், அனுதினம் நிர்விசேயம் தினந்தோறும் அனுபவிக்கணும்னு தாத்பரியம். இதுதான் அந்த 48வது பத்தியத்துக்கு அன்பயமும் அர்த்தமும் ஆகின்றது.